Hey guys, welcome back to this channel. This is Madhu. இன்றைக்கி வீடியோவில் ஜுவல்லரி ஹால் தான் பார்க்க போகிறோம். ரீசன்ட் டேஸில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங்கு, அப்புறம் ஃபெஸ்டிவல்ஸு, அப்புறம் ஃபோட்டோஷூட்ஸ்க்கெலாம் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து மேட்சிங்காக சூட் ஆகிற மாதிரி நான் கொஞ்சம் ஜுவல்ஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து ஆன்லைனில் அப்புறம் ஆஃப்லைன் ஷாப்ஸில் தான் கொஞ்சம் ஜுவல்ஸ் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வாங்கியிருக்க ஜுவல்லரியோட டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒயிட் பேர்ல் பேஸில் இருக்க இந்த ஹேர் கிளிப் தான் வாங்கியிருந்தேன். நான் பாண்டிச்சேரியில் இருக்க ப்ரொவிடன்ஸ் மாலில் தான் நான் வந்து இந்த கிளிப் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து 99 ரூபீஸ் ஷாப் போட்டிருந்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 99 ரூபீஸ், அதில் தான் நான் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கிளிப் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ட்ரெஸ்க்கு அப்புறம் சில்வர் பார்டர் வச்ச சாரீஸ்க்கெலாம் நம்ம பேரப் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியே நான் வந்து இன்னொரு கிளிப்பும் வாங்கியிருந்தேன். இது வந்து நான் திருச்சியில் இருக்க மலைக்கோட்டை வாசலில் தான் வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபீஸ். ரெண்டுமே வந்து சிமிலரா தான் இருந்துச்சு, பட் டிசைன் அண்ட் காஸ்ட் மட்டும்தான் வேரி ஆகியிருந்துச்சு. ரெண்டுத்திலயுமே வந்து பேர்ல் அண்ட் ஒயிட் ஸ்டோன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்க பிரைட்டா அட்ராக்டிவா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால பிக் பண்ணியிருந்தேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் கோல்டு இயரிங் தான் பிக் பண்ணியிருந்தேன். இந்த இயரிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதில் காப்பர் ப்ளஸ் ஒயிட் ஸ்டோன் வச்சு தான் இருந்துச்சு. ஸோ இந்த இயரிங் வந்து நான் மலைக்கோட்டை வாசலில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 40 ரூபீஸு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஷாப்ஸ்லலாம் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் நிறைய வெரைட்டி ஆஃப் இயரிங்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்களும் போய் அங்கே செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து லைக் வெஸ்டர்னைஸ்டு ஃப்ராக்குக்கெலாம் நம்ம வியர் பண்ணிக்கலாம். லைக் பாடியோட ஒட்னாப்பில் இருக்கும்ல அந்த ஃப்ராக்குக்கெலாம் நம்ம வியர் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்கவே. ஸோ இதே மாதிரியே ஏன்னா இன்னொரு இயரிங்கும் வந்து மீஷோவில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 64 ரூபீஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு. ஸோ இதுவுமே நம்ம வந்து வெஸ்டர்னைஸ்டு ட்ரெஸ்ஸஸ்க்கெலாம் நம்ம வியர் பண்ணிக்கலாம். பார்க்கவே நல்லா அழகாக இருந்துச்சு, வெஸ்டர்னைஸ்டு இயரிங் மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இயரிங் ஃப்ரம் மீஷோவிலேருந்து தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த இயரிங்குமே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்னைஸ்டு ட்ரெஸ்ஸஸ்க்கெலாம் வியர் பண்ணுற மாதிரி தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்வா ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய இயரிங்கு. பாக்ஸ் வந்து உடஞ்சி தான் எனக்கு வந்திருந்துச்சு. ஸோ பாக்ஸ் நமக்கு மெயினாக தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இயரிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், அக்வா ப்ளூ கலரில். ஸோ இது வந்து நான் ஃபோட்டோஷூட்டுக்காக தான் இந்த மாதிரி வெஸ்டர்னைஸ்டு இயரிங்காக தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இயரிங்கில் வந்து ஃபுல்லாக பீட்ஸு அப்புறம் மணிமணியாக தொங்குற மாதிரி இருந்துச்சு. மேலே வந்து ஃப்ளார்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 99 ரூபீஸு. டெலிவரி சார்ஜோடு தான் எனக்கு சேர்த்து இந்த ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த இயரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் தான் இருந்துச்சு. நான் வியர் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெரூன் கலர் ஜுமுக்கா தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 99 ரூபீஸு. பாண்டிச்சேரியில் ப்ராவிடன்ஸ் மாலில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஜுமுக்காவுக்கு மேட்சிங்காக என்கிட்ட வந்து சாரீ இருக்குது. ஸோ அதுக்கு பேரப் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மெரூன் கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வியர் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டர்க்கிஷ் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த ஜுமுக்கா தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ மேலே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், கீழே வந்து ஜுமுக்கா டைப்பில் இருக்குது. ஸோ இதுக்குமே நான் மேட்சிங்காக சாரீ வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு பேரப் பண்ணுறதுக்காக தான் இந்த கலர் ஜுமுக்கா நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 99 ரூபீஸ் தான். சேம் ப்ராவிடன்ஸ் மாலில் தான் நான் இந்த ஜுமுக்கா பிக் பண்ணியிருந்தேன். இதோட அவுட்லுக்கும் நான் வியர் பண்ணி காமிக்கிறேன்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டாக இருக்கக்கூடிய இந்த இயரிங் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த இயரிங் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கு அப்புறம் ஜீன்ஸ்க்கு அதுக்கெலாம் நம்ம வியர் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்கவே. இதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா 99 ரூபீஸ் தான். சேம் பாண்டிச்சேரியில் தான் நான் இதையும் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நெக் பீசஸோடு சேர்த்து இயரிங்ஸ்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துடலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் இருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மெரூன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு நெக் பீஸு. ஸோ மீஷோவில் கொடுக்குற டப்பாலாம் பார்த்திங்கன்னா உடஞ்சி தான் எனக்கு வருது. ஸோ இதில் வந்து பாதி உடஞ்சிருக்கு. ஸோ நமக்கு டப்பா முக்கியம் இல்லை, பொருள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த சோக்கர் தான் நான் வாங்கியிருந்தேன், மெரூன் கலரில் இருக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சோக்கரு, இயரிங்கு, மோதிரம் அப்புறம் பிரேஸ்லெட் எல்லாமே சேர்த்து தான் வந்திருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபீஸு. 150க்கு இது ரொம்பவே வேர்த்தின்னு தான் சொல்லுவேன். ஸோ இது வந்து நெக் பீஸு, தென் மோதிரம், அப்புறம் வந்து ஸ்டட்ஸு, அப்புறம் வந்து பிரேஸ்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ டெலிவரியோடு சேர்த்து தான் எனக்கு வந்து 150 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து நான் ஒரு சோக்கர் டைப் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி. ஸோ இது வந்து நான் தீபாவளிக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த சோக்கர் செட்டு. என்னோடய தீபாவளி சாரீ வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரு, அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு செட்டு தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து இதோட நெக் பீஸ் வந்து இப்படி இருக்கும், மயில் டாலர் போட்டு. தென் இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இயரிங்ஸ் இருந்துச்சு. நெக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தேன், பட் நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குட்டியாக தான் வந்திருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 800 ரூபீஸ்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன் ஷிப்பிங்கோடு சேர்த்து. இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நான் திருச்சியில் இருக்கக்கூடிய ரத்னாஸ் பிரைடல் கலெக்ஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் ஆன்டிக் செட்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருந்தேன் சோக்கர் டைப்பில் தான். ஸோ அவங்க வந்து இப்படி தான் பேக் பண்ணி எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜுவல் காமிக்கிறேன். இதுதான் வந்து நான் வாங்கியிருந்த ஃபஸ்ட்டு ஜுவல்லு, சோக்கர் டைப்பில் தான் இருக்கும். சோக்கர் வித் இயரிங்ஸோட சேர்த்து தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து நான் குர்த்திஸ்க்கெலாம் வியர் பண்ணுற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். போத் குர்த்திஸ் அண்ட் சாரீஸ்க்கெலாம் நம்ம வியர் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டாக தான் இருக்கும். அது மாதிரி தான் நான் பார்த்து சூஸ் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 700 ரூபீஸு. எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. இதோட இயரிங்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அந்த சோக்கரில் சென்டரில் வரக்கூடிய அந்த லீஃப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து மேட்சிங்காக இருந்துச்சு. ஸோ அதில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரெடிஷ்னல் செட்டு தான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்படி தான் இருக்கும், இதுவுமே குர்த்திஸ்க்கு வியர் பண்ணுற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஆன்டிக் டிசைனில் வந்து பூப்பூவாக போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிங்க் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வந்து உள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிராண்டாக இருக்கக்கூடிய குர்த்திஸ்க்கெலாம் இந்த மாதிரியான நெக் பீஸ் வியர் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டெட்டு டைப்பில் தான் கொடுத்துருந்தாங்க. நான் மோஸ்ட்லி வந்து ஸ்டெட் டைப் வியர் பண்ண மாட்டேன், என் ஃபேஸ்க்கு வந்து அது மேட்சிங்காக இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நான் இன்னொரு இயரிங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன், ஸோ கொஞ்சம் தொங்குற மாதிரி. இந்த இயரிங்ஸ் வந்து நான் அதுக்கு பேர் அப் பண்ணி ஸோ மேட்சிங்காக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏடி ஸ்டோன் செட்டு தான் நான் வாங்கியிருந்தேன். இதுவும் சோக்கர் டைப்பில் தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் சாரீலாம் வியர் பண்ணுறோம், இல்லை சில்வர் ட்ரெஸ்ஸஸ் குர்த்திஸ்லாம் வியர் பண்ணுறோன்னா அதுக்கு பேரப் பண்ணிக்கலாம் இந்த சோக்கர் செட்டை.
செட் வந்து பாத்தீங்கனா இப்படி தான் இருக்கும் ஸோ அதோட ஸ்டெட் வந்து பார்த்திங்கன்னா லீஃப் மாடலில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸு, எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த சோக்கரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 800 ருபீஸ் எனக்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் இருக்க இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து எமரால்டுன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொல்லிவிட்டு எனக்கு 800 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டோட்டலாக வந்து எனக்கு லைக் அரவுண்ட் 2000 அந்த ரேஞ்சஸில் தான் வந்துருந்துச்சு எல்லா செட்ஸுமே. ஸோ ஃபைனலாக வந்து நான் அங்கே கொஞ்சம் இயரிங் வாங்கியிருந்தேன். இயரிங் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி இந்த 3 அடுக்கு ஜுமுக்கா தான் வாங்கியிருந்தேன். மேலே வந்து மயில் போட்டிருக்கும், கீழே வந்து 3 அடுக்கு ஜுமுக்கா மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு க்ரீன் அண்டு ரோஸ் ஸ்டோன்ஸ் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா கிராண்டாக இருக்கும், சாரீஸ்க்கெலாம் நம்ம வியர் பண்ணிக்கலாம். வெறும் இந்த ஜுமுக்கா மட்டும் போட்டுட்டு நம்ம சாரீஸ் வியர் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் வாங்கியிருக்க இந்த ஜுவல்ஸில் வந்து உங்களுக்கு எந்த ஜுவல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜுவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் பார்த்து பார்த்து தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப ஹை ரேஞ்சாகவும் இல்லாமல் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி தான் நான் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட இந்த ஜுவல் கலெக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இது மாதிரியான நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் போடுவோம். ஸோ சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ்.